உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாலுக்கு இயங்காத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றார் புரட்சியாளர் பகத்சிங். கல்வியில் ஒரு நாடு எந்த அளவிற்கு முன்னேறுகிறதோ அதை வைத்தே அந்த நாட்டின் பொருளாதாரம், வேளாண்மை, மனிதவளம் ஆகியவை பலமாக உருவெடுக்கும். அப்படிப்பட்ட கல்வி இன்றும் அனைத்து மக்களுக்கும் சரியாக, சமமாக, தரமாக இந்தியாவில் கிடைக்கிறதா என்ற கேள்வி இன்னும் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விதான். இருந்தாலும் அரசு பள்ளியில் கல்வி கற்று பின்தங்கிய பொருளாதார நிலையிலிருந்து வாழ்வில் உயர்ந்த பல பேராளுமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம் அனைவருக்கும் நெகிழ்ச்சியை உண்டாக்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. ஆம், மகேஷ் என்ற 17 வயது மாணவர் கர்நாடகாவில் உள்ள ஜீவன் பீமாநகர் பொதுப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். சமீபத்தில் வெளியான தேர்வு முடிவுகளில் மகேஷ் 98% மதிப்பெண்களை பெற்றிருந்தார். இது அவரது குடும்பத்தினர் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது. மேலும் ஒரு பெரிய மகிழ்வாக மற்றொரு சம்பவமும் மகேஷுக்கு நடந்தது. ஆம், கர்நாடக மாநிலத்தின் முதல்நிலை மற்றும் இடைநிலை கல்வித்துறையின் அமைச்சரான எஸ் சுரேஷ்குமார் இந்த செய்தியை அறிந்து அந்த மாணவரை பாராட்ட அவரது வீட்டிற்கே சென்றிருக்கிறார். அப்போதுதான் அமைச்சர் உட்பட அனைவருக்கும் ஒரு காட்சி காத்திருந்தது. ஒரு சிறிய குடிசை வீட்டில் தன் அம்மா மற்றும் 2 சகோதரர்களோடு வாழ்ந்து வந்துள்ளார் மகேஷ். 5 பேர் கூட ஒட்டுமொத்தமாக அந்த வீட்டில் நிற்கவோ அமரவோ முடியாது. சரியான மின்சார வசதி, குடிநீர் வசதி கூட இருக்குமா என்ற கேள்வி பார்ப்போர் அனைவரின் மனதிலும் எழும். அந்த அளவிற்கு ஒரு ஏழை குடிசையில் வளர்ந்து வந்துள்ளார் இந்த மகேஷ். அவருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களையும் மேற்கொண்டு படிப்பதற்கு தேவையான உதவிகளையும் செய்து தருவதாகவும் அமைச்சர் உறுதியளித்து அவர்கள் வீட்டில் அமர்ந்து பேசிவிட்டு வந்துள்ள நிகழ்வு அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. கல்வி ஒன்றுதான் விடுதலைக்கு வழி என்பதை நம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும்.